ஹாய் கே சிலத்துக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு சீகே கேமிங் சேனல் ஓகே இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம ஃபோன் ரேம் பொறுத்து தான் நம்ம சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகும் அதனால பார்த்திங்கன்னா இந்தந்த ரேமுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி அச்சு யூஸ் பண்ணிணா கண்டிப்பாக எட் சேட்லாம் செமையாக உள்ளோம் அப்படின்ற ஒரு டிப்ஸான ஒரு வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் இல்லை ப்ரோ நான் வந்து என் ஃபோன் ரேம் அது மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறோங்க ஓகே கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் உங்கள் ஃபோனோட ரேமான சென்சிட்டிவ் மட்டும் எடுத்துக்காமல் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அந்த ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரீஃபயர் விளாட்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சேனலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தா கொடுத்துருக்கோம் வேணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே போய் செக் பண்ணி பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்ட்டு என்னென்ன ஃபோனுக்கு என்ன மாதிரி சென்சிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே செட்டிங்ஸில் போனால் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது ப்ரோ அது என்ன ப்ரோ சென்டிவிட்டியாக நல்ல நூறு நூறுரூவா இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ நீ நூறு நூறுரூவா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் ஏன் நூறு நூறுரூவா வச்சிருக்கேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நான் எதுக்கு நூறு நூறு வச்சிருக்கேன் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நான் லாஸ்ட்டில் சொல்கிற அதுக்கான இது என்னன்னு சொல்லிட்டு ஓகே ஃபஸ்ட்டு சென்சிட்டிவிட்டா என்ன அப்படின்னா இந்த ஜெனரல் ஆப்ஷனு இதெல்லாம் எதுக்கு ப்ரோ இந்த இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஓகே இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம கேம் விளாடுறோம் இல்லை நம்ம கேம் எவ்வளோ ஸ்பீடாக ப்ளே பண்ணுறோம் எவ்வளோ வந்து பார்த்தினா எடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் போகணும் நம்ம அடிக்கிறது எல்லாமே எட்டு விழுணும் அப்படின்னா அதுக்கான சென்சிட்டிவிட்டி தான் இது எல்லாமே இதுதான் சொல்ல போனால் டோட்டல் கண்ட்ரோலும் சரி நம்ம ப்ளே பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கண்ட்ரோல்ஸும் இந்த ஒரு சென்சிட்டிவிலி தான் பார்த்தோன்னா அடங்கியிருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகே இந்த ஜெனரல் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீடாக திரும்புகிறோம் இல்லையா நம்ம கேம் போகும்போது ஜம்ப் பண்ணிட்டு இப்படி திரும்புகிறோம்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்பீடாக திரும்பணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஒரு ஜெனரல் ஆப்ஷனு ரெட் ஆர்ட் இருக்கிறதுலே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா கண்டிப்பாக அது ரெட் ஆர்ட் மட்டும்தான் நம்ம அடிக்க எய்ம் வந்து பார்த்தோன்னா எனிமி மேலே விழணும் எட்டுக்கு விழுணும்னா இந்த ஒரு ரெட் ஆர்ட் மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் ரெட் ஆர்ட் தான் நிறைய பேர் ஜெனரல் சொல்லுவாங்க ஜெனரல் கிடையாது ரெட் ஆர்ட் தான் டூ எக்ஸ் ஸ்கோப் ஃபோர் எக்ஸ் ஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஸ்கோப் போடும்போது மேலே ட்ராக் பண்ணுவோம் இல்லையா அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கனா ஸ்லோவாக ட்ராக் ஆகணுமா இல்லை ஸ்பீடாக ட்ராக் ஆகணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஒரு ஆப்ஷனு உண்மையாலுமே எல்லாமே பார்த்திங்கனா ஒரு இந்த ஃப்ரீ லுக்னால் என்ன ப்ரோ லாஸ்ட்டாக என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்பீங்க ஃப்ரீ லுக் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு கண்ட்ரோல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஓகே பார்த்தீங்கன்னா கண்ட்ர கஸ்டமர் அச்சுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் ஓகே இதுதான் அந்த ஃப்ரீ லுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓட விட்டுட்டு நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி அதுதான் இது இதுதான் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லுக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்கானுங்க கேம்குள்ளே நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒரு ஆறு சென்சிட்டிவ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரேம் வேரியண்ட்டாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா எதுவும் பார்த்தீங்கன்னா டூ ஜி த்ரீ வாயில வர மாட்டீங்க டூ ஜிபி ரேமு த்ரீ ஜிபி ரேமு ஃபோர் ஜி ரேமு சிக்ஸ் ஜி ரேமு எயிட் ஜி ரேமு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிரேம் ஓகே இவ்வளோ தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே ரேம் இருந்துச்சுன்னா சத்தியமாயினுக்கெல்லாம் தெரியாது இருக்குது ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ரேம் சிக்ஸ் ஜி ரேம் டூ ஜி ரேம் த்ரீ ஜி இவ்வளோ தான் பார்த்தா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க எயிட் ஜி ரேம் பார்த்தா மினிமம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இதுக்கான சென்சிட்டிவிட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரையுமே பாருங்க ஓகே இப்போ சொல்ல போகிற எல்லா சென்சிட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு நாலு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு கேம் பிளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் சேனலையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் செக் செக் பண்ணி பாருங்க ப்ரோ ஓகே ப்ரோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக கழுவி கழுவி ஊத்துக்குங்க நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே கீழே கர நாலு ஆப்ஷன் டூ எக்ஸ்கோப்பு ஃபோர் எக்ஸ்கோப்பு ஸ்னேப்பர் அடுத்து ஃப்ரீ லுக் இதுவும் நான் சென்சிட்டிவிட்டி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்க ஓகே ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஜி ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வச்சுக்கோங்க தொண்ணூற்றி அஞ்சு டூ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழு இது மூணுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிங்க ஏன்னா டூ ஜி ரேம் வந்து ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் இந்த விஷயம் எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் டூ ஜிபி ரேம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கேன் அதனால் தொண்ணூற்றி அஞ்சு டூ தொண்ணூற்றி ஏழு இதில் வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்சிட்டிவ் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சென்சிட்டிவ் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும் அதே மாதிரி தான் ரெட் ஆட்டு நீங்கள் அடிக்கிற அடி கண்டிப்பாக எட்டு உழுணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த சென்சிட்டிவ் வந்து ப்ளே இது பண்ணுங்கள் ஓகே ப்ரோ ரெட் டாட் எவ்வளோ ப்ரோ வைக்கணும் ஏன்னா ரொம்பவே முக்கியமான அதுதானே ப்ரோ அதை ஃபஸ்ட்டு சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க டூ ஜிபி ரேம் யூஸ் பண்ணுற எல்லா பிளேயர்ஸுமே வந்து தான் நைன்டி சிக்ஸ் வச்சுக்கிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் ஓகே இது ரெண்டுமே வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்தா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் சென்சிட்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்க மாட்டேங்குது கொஞ்சம் ஸ்பீடாக போது மெதாக போகுது மொத்தம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் நைன்டி செவன் டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிங்க கீழே கிற நாலு இதுவும் பார்த்தீங்கன்னா கூட வச்சிங்க ஏன்னா உங்களுடைய சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கேம் ப்ளே ஈஸியாக பழக முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா நூறு கூட வச்சிங்க இல்லை தொண்ணூத்தஞ்சு வைக்கிறதா கூட வச்சிங்க ஏன்னா இது வந்து சென்சிட்டிவ் டூ ஜி பிளே ரேம் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அதிகமாக சொல்லியிருப்பேன் இதே சிக்ஸ் ஜி ரேம் எயிட் ஜி ரேம்கெலாம் இந்த ஒரு சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு இதுவே அதிகம்னு சொல்ல வரேன் இப்படி இருந்தால் தான் உங்களால் கேம் பிளே பண்ண முடியும் யாராச்சும் டூ ஜி ரேம் பிளேயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் நம்மளும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்து த்ரீ ஜி ரேம் பிளேயர்ஸ் ஓகே இன்னொன்று சொல்ல மாதிரி கீழக்கிற நாலு ஆப்ஷன் அதாவது டூ ஜி ஸ்கோப்பு அடுத்து எக்ஸ் ஸ்கோப்பு உங்க கையில் கொடுத்துக்கிறேன் நீங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போகணுமா மெதுவாக போகணுமா அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணீங்க நான் வந்து ஜெனரலும் ரெட் அட் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு தான் ரொம்பவே முக்கியம் ஓகே அதனால தான் அது ரெண்டு மட்டும் சொல்கிறேன் இன்னொன்று கீழே கறத சொன்னேன் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து த்ரீ ஜி ராம் ஃபோன் மொபைல் அதாவது த்ரீ ஜி ரேம் வச்சிருக்கேன் மொபைல் எல்லா பிளேயர்ஸும் நிறைய பேர் கேப்பாங்க ப்ரோ எனக்கு இந்த ஃபோனுக்கு சொல்லு ப்ரோ இந்த ஃபோனுக்கு சொல்லு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நண்பா நம்ம ஃபோன் ரேம் பொறுத்து தான் எல்லா சென்சிட்டிவும் பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகும் அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ரேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு விவோவுக்கு சொல்லு ப்ரோ எதுக்கு சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேப்பீங்க அப்படிலாம் கேட்காதீங்க அப்படி கேட்டாலும் ரொம்பவே கஷ்டம் தான் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணினாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஹெட்ஷாட் நிறைவிழும் ஓகே இப்போ வந்து பார்த்தினா த்ரீ ஜி ராம் ப்ளேயர்ஸ்க்கு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தின்னா த்ரீ த்ரீ ஜி ராம் ப்ளேயர்ஸ் வந்து பார்த்தின்னா எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நைன்ட்டி த்ரீ டூ நைன்ட்டி ஃபைவ் குள்ளே வச்சிக்கங்க உங்களுக்கு இந்த ஒரு சென்சிட்டிவ் பக்கம் ஓக்காவாக இருக்கும் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் த்ரீ ஜீராம் பிளேஸ்லாம் கண்டிப்பாக வச்சு விளாட முடியுது ஷேடோவெலாம் ஆஃப் பண்ணிருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்ட் ரெட் ஆர்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது வச்சுங்க எண்பத்தொம்பது வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக்ஷாட் வேறு லெவலில் உழுவும் கண்டிப்பாக மண்டை காணாமல் போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதில் வரப்போகிற எல்லா ஃபோன் அதாவது எல்லா ரேம் வேரியன்ட்டும் பார்த்தா நிறைய பேர் பார்த்தா ஃபோன் வேறு ஒரு ஃபோன் வச்சிருப்பீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு ஒர்க் ஆகதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே த்ரீ ஜி ரேமுக்கு ஜெனரல் வந்து பார்த்தா நைன்டி த்ரீ டூ நைன்ட்டி ஃபைவ் ஓகே நான் வந்தேன் நைன்ட்டி ஃபோரில் வச்சுருக்கேன் இதை பார்த்து அப்படியே ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஓகே அடுத்து வந்து பார்த்தா ஃபோர் ஜி ரேம் பிளேயர்ஸ் ஃபோர் ஜி ரேம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன் ஃபோர் ஃபோர்ஜி ரேமில் அல்ட்ராவில் வச்சு ப்ளே பண்ணலாம் அல்ட்ராவில் வச்சுட்டு ஷேடோ மட்டும் ஆஃப் பண்ணிங்க ஐ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் வச்சுக்கிங்க அப்படி வச்சலனிங்க தான் உங்களுக்கு மொமெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலோட இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் நைன்டி ஃபைவ் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் உள்ள நைன்டி டூ ஓகே நைன்ட்டி டூக்குள்ளே நைன்ட்டி ஃபைவ் குள்ளே வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு மூமெண்ட்டு நல்லாவே கிடைக்கும் ஏன்னா அல்ட்ராவில் வச்சு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாகவே சென்டி சென்சிட்டிவ் இது பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இந்த சென்சிட்டிவ் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உண்மையிலுமே இன்னும் அதிகமாக சூப்பராக ப்ளே பண்ணலாம் ரெட் ஆர்ட் வந்து பார்த்தா எவ்வளோ ப்ரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எண்பத்தி ஒன்பது வச்சுக்கோங்க எண்பத்தி ஒன்பது இருந்தது அப்படின்னாவே உங்களுடைய மூமெண்ட்டு உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும் ஏன்டா அப்படி சொல்கிறீங்கன்னா ஏன்னா நம்ம அல்ட்ராலி ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய மூமெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் எண்பத்தி ஒன்பது பக்காவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மரகமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜி ரேம் பிளேயர்ஸு நானும் சிக்ஸ் ஜி ரேம் தான் யூஸ் இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் தான் வச்சுருப்பேன் ஏன் அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கான ஜெனரல் வந்து ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி அஞ்சு டூ தொண்ணூறு இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வச்சாலும் கண்டிப்பாக உங்களுடைய மூமெண்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஏன்னால் உங்களுடைய ஃபோனும் ஸ்பீடாக இருக்கும் ஏன்னா சிக்ஸ் ஜி ரேம் ஃபோன் வேறு லெவல் இருக்கும் கண்டிப்பாக நான் அது மட்டும் இல்லாமல் ரெட் ஆட் ரொம்பவே முக்கியம் ரெட் ஆர்ட் எவ்வளோ இருக்குன்னு என்ன எண்பத்தி அஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எண்பத்தி அஞ்சில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எட்டு உண்மையிலுமே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜி ரேம் பிளேயர்ஸ் நான் சொல்லிட்டுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எயிட் ஜி ரேம் பிளேயர்ஸு ஓகே என்னடா என்ன ப்ரோ டுவெல் ஜிபி ரேம்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கான காரணம் லாஸ்ட் சொல்கிறேன் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜி ரேம் பிளேயர்ஸு எயிட் ஜி ரேம் பிளேயர்ஸ் சும்மாவே வேறு மாதிரி இருக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லை நீங்கள் எவ்வளோ வச்சுலாம்னாலும் உங்கள் ஃபோன் வந்து நல்லாதான் இருக்கும் நான் வந்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை எயிட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எயிட்டி டூவில் எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் குள்ளே உங்களுடைய ஜெனரல் பாயிண்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு மொமெண்ட்டு நல்லாவே கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்ட் ரெட் ஆர்ட் ரொம்பவே முக்கியம் ரெட் ஆர்ட்டும் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்ல வச்சுக்கோங்க சிக்ஸ் ஜி ரேமுக்கும் எயிட் ஜி ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் இது வச்சு ப்ளே பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு சென்சிட்டிவ் வேறு லெவலில் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நான் சென்சிட்டிவ்வில் ஆல்ரெடி சொன்னது தான் நான் வந்து கீழே இருக்கிற நாலு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ப்ரோ என்ன நீ இது லாஸ்ட்டில் சொல்ல வேலை ப்ரோ நிறைய பேர் டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லாதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஸ்பீடு வேணுமோ அதை நீங்களே செட் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு பெரிய விஷயமெல்லாம் சாதாரண விஷயந்தான் நீங்கள் கேம் பிளே பண்ண பண்ணால் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சோம் ஸ்பீடாக இருக்கா ஸ்லோவாக இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை நீங்களே செட் பண்ணீங்க ஜிபி ரேம் சொல்கிறேன்னு சொன்னீங்க ப்ரோ எங்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிவிடுவீங்க ஓகே ஜி ரேம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட மொபைலில் நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஒன் வீக் கழிச்சு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் அதனால் தான் வீடியோ கொஞ்சம் லேட்டு என்கிட்ட இல்லை இல்லைனா கண்டிப்பாக நான் வந்து சென்சிட்டிவ் போட்டிருப்பேன் என்னால் முடியல நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டு பார்த்தா ஜி ஃபோன் வந்து கிடைக்கல தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் யாராச்சும் ஜி ரேம் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எவ்வளோ சென்சிட்டிவ் யூஸ் பண்ணுறீங்க ஜெனரல் ரெட் பா ரெட் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தனா அது யூஸ் ஆகும் என்கிட்ட நான் தேடி கிடைக்கல ஓகே உங்கள்கிட்ட இருந்து நான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் டுவெல் ஜிபி ரேம் யூஸ் பண்ணுற எல்லா பிளேயர்ஸ்க்கும் அது ரொம்பவே யூஸாக இருக்கும் ஓகே கேஷ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் என்ன ப்ரோ என்னமோ லாஸ்ட்டில் நம்ம முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு அப்படியே போயிட்டே அப்படின்னு சொல்லி கேப்பீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏன் வந்து நான் செட்டிங்ஸ் அதிகமாக வந்து நான் எல்லாத்துலேயும் நூறு நூறு வச்சு ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த நூறு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பழகிருச்சு ஃபஸ்ட்டு ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளேயரு ஓகே நான் வந்து த்ரீ சிக்ஸ்டியில் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் ரெட் ஆர்ட் ஹண்ட்ரட் தான் வச்சிருக்கேன் ஏன் ப்ரோ நீ மண்ட் ஹண்ட்ரட் வச்சிருக்கேன் ஆனால் சிக்ஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பண்ணு நீ மட்டும் எப்படி ப்ரோ ஹண்ட்ரட் வச்சு யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி போயிருக்கேன் நான் வந்து சொல்லப்போனால் ஒரு சிக்ஸ் மந்த் எய்த் மந்த் பக்கம் வந்து பார்த்தா இந்த ஃபோன் நான் யூஸ் இருக்கேன் இவ்வளோ மாதமும் நான் ஹண்ட்ரட் வச்சு தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழகி போச்சு இதை வந்து மாற்றி யூஸ் பண்ணாலும் எட்டு உழவ மாட்டேங்குது நான் ஸ்பீடாக ட்ராக் பண்ணுறேன்னா இல்லை என்ன கண்டாயணும்னு புரியல எனக்கு இதில் வச்சு பழகிறதுனால தான் நான் இப்போ வரையுமே சென்சிட்டிவ் ஹண்ட்ரட் வச்சு ப்ளே பண்ணி பழகிட்டேன் அதனால தான் பார்த்தா இன்னும் அப்படியே நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்னு சொன்னதில்ல ஓகே இதுதான் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ரோ நான் ரியல்மி ஃபோன் வச்சுருக்கேன் நான் விவோ ஃபோன் வச்சுருக்கேன் ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று என்ன சொல்கிறது போக்கோ ஃபோன் வச்சுருக்கேன் ப்ரோ எனக்கு இந்த ஃபோனுக்கான சென்சிட்டிவ் சொல்லுங்கள் ப்ரோ நான் சாம்சங் ஃபோன் வச்சுருக்கேன் ப்ரோ எனக்கு இது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய ரேம் பொறுத்து தான் சென்சிட்டிவ் சேஞ்ச் ஆகும் நான் ஆல்ரெடி நடுவுலையும் சொல்லியிருப்பேன் நான் லாஸ்ட்டில் சொல்ல வேண்டியது நடுவுலையும் சொல்லிட்டுப்பேன் இருந்தாலும் இன்னும் சொல்கிறேன் உங்களுடைய ஃபோனுக்கு பொறுத்து வந்து பார்த்திங்கனா சென்சிட்டிவ் சேஞ்ச் ஆகாது உங்களுடைய ரேம் தான் சேஞ்ச் ஆகும் அதனால தான் பார்த்திங்கன்னா ரேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஓகே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கனா உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த வீடியோ முடிச்சிங்க ஓகே கைஸ் பாய் லவ் யூ கைஸ்